ஆத்தா, நீ தயவு செய்து சிரிக்காதம்மா. மகேஸ்வரி தாயே, நீ தயவு செய்து சிரிக்காதம்மா. நீ சிரிக்கிறத பார்த்தாலே பயமா இருக்கு. எதுக்கம்மா நீ சிரிக்கிற? எப்போ பார்த்தாலே கேட்க பக்க கேட்க பக்கன்னு ஒரு சிரிப்பு. அசீமுக்கும் மைனாக்கும் அப்படி ஒரு சண்டை நடக்குது. ஒரே சிரிப்பு, விழுந்து விழுந்து சிரிப்பு. ஏற்கனவே நேற்று அசீம் கிட்ட நல்ல மூக்கு அறுபட்டு வாங்கியாச்சு. அதில் வேற நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க அசீம் எப்படி கேவலப்படுத்தினா, அசீம் வந்து ஒருத்தர் கேவலப்படுத்தினா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கான? மகேஸ்வரி மட்டும் என்ன பண்ணுறாங்க, புடவை கட்டி பார்க்கணும், அது கட்டி பார்க்கணும், பாதி தாடி எடுக்கணும் அப்படின்னு அடுத்தவங்களை கேவலப்படுத்ததுன்னு நினைக்கிறாங்க. அடுத்தவங்களை கேவலப்படுத்தி நினைக்கிறவங்களுக்கு கேவலப்பட்டால் தப்பே கிடையாதுங்க. அசீம் சொல்கிறார், இதுக்காக தான் நீ வெளியவே போன. சூப்பர் பஞ்சுங்க, செம்மைய தக் லைஃப் அசீம் கொடுத்தது, சூப்பராக கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு மூஞ்சியை பார்க்கணுமே, சுருங்கி போச்சு. அதுக்கப்புறமா உட்காந்து விக்ரமன் கிட்ட கேட்க போக்கேன்னு ஒரே சிரிப்பு. ஏன்னா எப்படியாவது அசீமோட பாப்புலாரிட்டி கம்மி பண்ணணும். பெண்களோட ட்ரெஸ்ஸை போட்டால் உங்கள் பாப்புலாரிட்டி கம்மி ஆகிடுமான்னு ஒரு டைலாக் வேறு. அப்போ தானே எப்படியாவது லேடிஸ் ஷூட்டை கெடுத்து விடணும்னு. என்ன கெட்ட புத்திங்க, ஏங்க உங்களுக்கு சாக்ரிஃபைஸ் 2.0 டாஸ்க்கை கொடுக்க வைக்கிறதுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா? அட்லீஸ்ட் அந்த 7 கண்டஸ்டன்ஸே அவங்களுக்குள்ளே மாற்றி கொடுத்துக்கிட்டா கூட பரவாயில்ல. ஏன்னா எல்லாருமே டிசர்விங். ஒரு எல்லாருமே ஏதோ வகையில் போட்டி போட்டதுனால தான் அந்த 7 பேர் அந்த டாப் 7ல் வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த டாப் 7 கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே திறமைசாலிகள் தான். அசீம் சொல்லியிருப்பாரு நாமினேஷன் டைமில், மைனா வந்து எனக்கு கேமே விளையாடலன்னு சொல்லிட்டாங்க, அதான் என்னால் பொறுக்கவே முடியல அப்படின்னு. கேமே விளையாடாமல் நான் எப்படி டாப் 7க்குள்ளே வந்திருப்பேன் அப்படின்பாரு. கரெக்ட், ரொம்ப கரெக்ட் பாயிண்ட்டு. அதே மாதிரி இந்த டாப் 7க்குள்ளே வந்தவங்க அவங்களுக்குள்ளே கையாவது கொடுத்துருக்கணும். மகேஸ்வரி கிட்ட கொடுத்து விட்ருக்காங்க. தயவு செஞ்சு பிக் பாஸ் டீமுக்கும் சொல்கிறேன், மகேஸ்வரிக்கும் கேட்குறேன், தயவு செஞ்சு நீ சிரிக்காதம்மா. நீ கொஞ்ச நேரம் சிரிச்சு நம்ம டென்ஷன் ஏற்றாத. நீ வீட்டில் வச்சு தாராளமாக சிரி, இல்லை வெளியில் வச்சு தாராளமாக சிரி, பேபி ஹவுஸ்குள்ளே வச்சு சிரிக்காதே.